நமஸ்தே அப்படின்னா வணக்கம் ஹலோ ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் ஓவியம் ஈயும் யூஸ் பண்ணி எப்படி பேசுகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓ அப்படின்னா வா ஏ அப்படின்னா வாங்க அப்படின்னா கம் தும் அப்படின்னா நீ யூ ஆப் அப்படின்னா நீங்க யூ இப்போது தும் யூஸ் பண்ணும்போது தும் ப்ளஸ் பர்ப்ரூட் ப்ளஸ் ஓ பயன்படுத்தி எப்படி பேசுகிறது சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம் கிட்ட சொல்லும்போது தும் ஓ தும் அப்படின்னா நீ ஆ ரூட் ஓ சேர்த்துக்கணும் ஸோ ஓ ஆ அப்படின்னா கம் பட் ஆனால் நம்ம தும்முக்கு ஹோ யூஸ் பண்ணி தான் பேசணும் ஸோ அதனால் தும் ஆவோ நீ வா யூ கம் தும் ஜாவோ தும் அப்படின்னா நீ ஜா அப்படின்னா போ ஸோ நம்ம ஓ வச்சு தான் பேசணும் ஸோ தும் ஜாவோ அப்போ நீ போ யுகோ தும் லிக்கோ லிக் பிளஸ் ஓ லிக்கோ நீ எழுது தும் லிக்கோ யூ ரைட் தும் படோ நீ படி தும் அப்படின்னா நீ பட் அப்படின்னா படி பிளஸ் ஓ அப்போ படோ நீ படி யூ ரீட் தும் பார்த்தோம் இப்போ ஆப் பார்க்க போகிறோம் ஆப் ப்ளஸ் வப்ரூட் பிளஸ் இஏ இஏ அப்படின்றது மரியாதைக்குரியது ஆப் அப்படின்னா நீங்கள் ஆஏ ஆ அப்படின்னா கம் அப்படின்றது மரியாதைக்குரியது ஆப் ஆஏ நீங்க வாங்க யூ கம் ஆப் ஜாயே ஆப் அப்படின்னா நீங்கள் ஜா அப்படின்னா போ இஏ அப்படின்றது மதி போங்க வாங்க அந்த இங்கே அப்படின்றதுக்காக ஜே போங்க ஆப் ஆப்ியே லிக் ப்ளஸ் பிளஸ்இ லிக்கியே லிக்கி அப்படின்னா எழுதுங்க ஆப் அப்படின்னா நீங்கள் லிக்கு அப்படின்னா எழுதுங்க நீங்கள் எழுதுங்க யூ ரைட் ஆப் படியே பட் பிளஸ் ஏ படியே ஆப் அப்படின்னா நீங்கள் பட் அப்படின்னா படி இது ஏ அப்படின்னா இங்கே படிங்க நீங்கள் படிங்க யூ ரீட் இப்போது கமலா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க ஸோ எப்படி பேசணும் அப்படின்றத பார்க்கலாம் கமலா அவங்க மாமா வந்திருக்காங்க அதுக்கு ஆயே மாமாஜி ஆயி அப்படின்னா வாங்க மாமாஜி அப்படின்னா மாமா கமலா சொல்கிறாங்க வெல்கம் அங்கிள் ஆப் இஸ் குர்சி பர் பைட்டியே நீங்கள் இந்த நாற்காலியின் உட்காருங்க ஆப் அப்படின்னா நீங்கள் இஸ் இந்த குர்சி அப்படின்னா சேர் பர்னா இல் சேரில் பைட்டியே உட்காருங்க யூ ப்ளீஸ் சிட் ஆன் சேர் இதுக்கு மாமா சொல்கிறாரு கேசே ஹோ கமலா எப்படி இருக்க கமலா ஹவ் ஆர் யூ கமலா கமலா சொல்கிறாங்க மே டீக் மே அப்படின்னா நான் டீக் ஹூ அப்படின்னா நல்லா இருக்கேன் மாமாஜி அப்படின்னு சொல்கிறாங்க மே தீகூ மாமாஜி நான் நல்லா இருக்கேன் மாமா ஐ ஆம் ஆல் ரைட் அங்குள் கமலா சொல்கிறாங்க மாமாஜி ஷர்பத் லீஜியே அவர் பிஜிஏ நான் மாமா ஷர்பத் அப்படின்னா சர்பத் குடிக்கிற சர்பத் லீஜியே அப்படின்னா எடுத்துக்கோங்க அவர் அப்படின்னா மற்றும் பிஜிஏ அப்படின்னா குடிங்க மாமா சர்பத் எடுத்துக்கங்க குடிங்க அங்குள் யூ ப்ளீஸ் டேக் சர்பத் அண்ட் ட்ரிங்க் ஓகே இந்த கான்வர்சேஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம் தன்யவாத் அப்படின்னா தேங்க்யூ இந்த தன்யவாத் எது அப்படின்னா கிளாஸ் முடிஞ்சிட்டு சொல்கிற தேங்க்யூன்றதுக்காக தன்யவாத் சுக்ரியா அப்படின்னு வரும்போது ஏதோ பொருள் வாங்கிட்டு தேங்க்யூ சொல்கிறோம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுற தேங்க்யூ தான் சுக்ரியா கிளாஸ் முடிஞ்சுட்டு முடிஞ்சிடுச்சு அப்படி நமக்கு தேங்க்யூன்னு சொல்கிறதுக்கு தன்யவாத் தன்யவாத்